அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நிஜமான ஒரு வெற்றி விழாவில் கலந்துக்கிறது. நம்ம நிறையா சக்ஸஸ் பிக் பார்க்குறோம், அதெல்லாம் சக்ஸஸ் இல்லை, இதான் ரியல் சக்ஸஸ். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்தா பிடிச்சது ரிப்பீட்டு, பார்த்தா புரியல ரிப்பீட்டு, இதுதான் அந்த படத்தோட மாபெரும் வெற்றி. ஏன்னா பிடிச்சவங்களும் திருப்பி பார்த்தாங்க, புரியாதவங்களும் திருப்பி பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கும்பலாக பேசிட்டு வராங்க, சார் படம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு சரியாக புரியல, இன்னொரு வாட்டி பார்க்கணும். இந்த ரெண்டு டாக்கையுமே நம்ம கேட்க முடிஞ்சது. அது காரணம் வந்து அந்த கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலைன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா, அது பிடிக்காமலாம் போகல, அதனால் திருப்பி வந்து பார்த்து மறுபடியும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸில் அது திருப்பி திருப்பி ரொம்ப வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ பெரிய சபையில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இருந்தால் கூட வந்து எப்போவுமே பிள்ளையார்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டோட பிள்ளையார்ன்னு பார்த்தா நிச்சயமாக வந்து அது நம்ம உத்தம் சந்த் சார் தான். அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட இந்த ரியல் பிள்ளையார், அங்கே தான் ஆரம்பிச்சது, அவர் தான் தொட்டு கொடுத்தார், துவங்கியது துளங்கியது எல்லாமே அவர்னால தான். அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டன் ஹார்டட் பீப்புளை வந்து நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. வெரி ரே. அந்த மனசுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த படம்ன்றது என்னுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங். ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவருக்கான படம் இது, அவருக்கான இடம் இது. அந்த மனசுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் இது வரைக்கும் அவருடைய அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய நியாயமாக நடந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி மகனம் தான் இந்த படம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சுரேஷ் காமாட்சி மன்ன அடிக்கடி அவர்கிட்ட சொன்னேன், நான் நீங்கள் வந்து சாதாரணமாக கொண்டு போய் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கார்பரேட்டில் கொண்டு போய் நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு பெரிய வேலைக்கு வித்து லாபம் வந்தால் கூட இந்த சந்தோஷம் கிடைச்சிருக்காது. இது எல்லாமே ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லாருமே ரொம்ப மைனஸில் இழப்பில் இருக்கிற ஒரு பெரிய செட்டாக போய் சேர்ந்து அது வந்து சுபையா சார் ஆரம்பித்து ஒரு கடும் போராளியான முருகானந்தத்துக்கு போய் அங்கேருந்து பதம் சார், எல்லோரும் பதம் சார்லாம் பெரிய சப்போர்ட், ஓப்பனிங்லே அந்த மாதிரி வந்து பதம் ஜெயின் வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு, செந்தில் செல்வம் சார் இப்படி எல்லாரும் ஒரு பெரிய செட்டாக இருப்பாங்க. இன்றைக்கி வேறு ஒரு சினிமாவில் சமய காலத்தில் சம்பாதிக்காத ஒரு பெரிய வர்க்கம் சம்பாரிச்சது, அதுதான் இந்த ரியல் வெற்றி. படம் சேர்ந்த இடத்துலையே சார் அவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போய் அவங்க இன்னொரு பத்து படத்தை வாங்குறதுக்கு இன்றைக்கி தோணுதில்லை. இன்றைக்கி எங்கே போனாலும் சுபியா வளர்கட்டிருக்கார், சுபியா வளர்கட்டு இங்கே ராகமோகன் இப்போ முருகானந்தம் பேசிகிட்டு இருக்கார், எதனால் வருது இது எல்லாமே? ஸோ இந்த வெற்றி தான் அந்த உற்சாகம், இது தந்த படத்தை தாண்டிய உற்சாகம். அதனால் வந்து இந்த இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய செட்டாக உருவாக்கி விட்டுருக்கீங்க சுரேஷ் காமாட்சி, இது உங்கள் லைஃப்பில் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் அது. அதனால் வந்து இதனால் வந்து ஒரு படம் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதனால் அவங்க எல்லோரும் வாங்கக்கூடாது இன்னொரு 50 படம் அந்த மாதிரி வந்து இது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு உதவியை செஞ்சுருக்கீங்க. அந்த வகையில் சுரேஷ் நமக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஏன்னா இந்த படம் கொடுத்த போது ஐயோ சுபையாக கொடுத்துறேன், என்ன ஏழனா பேச்சுகள் சினிமாவில் எவ்வளவும் நடந்துச்சு, அத்தனை ஏச்சு பேச்சுகளையும் அவங்க தாங்கிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து இன்னைக்கு பதம் சாரும் செந்திலும் இத்தனை பேரும் செல்வம் சார் எல்லோரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால அந்த எல்லா விதமான அவப்பெயர்களையும் தாண்டி அந்த நம்பிக்கைகளெல்லாம் அந்த இப்போ பொய்யெல்லாம் உடச்சி இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டீமாக இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் கொண்டுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த டோட்டலாகவே வந்து நான் இந்த படத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்த பற்றியும் நம்ம ரொம்ப நிறையா பேசணும், பட் குறுகிய காலம் அது. மெயினாக வந்து சுரேஷ் காமாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து சங்கிலி முருகன் சார். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அது அப்படி தான் அவர் அப்படி தான் இருக்கணும், ப்ரொடியூசர் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கப்பட்ட அப்படின்லாம் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்த ஒரு அந்த ரோல் மாடலான ஒரு ப்ரொடியூசர்னு கேட்டிங்கன்னா அது சுரேஷ் காமாட்சி. எந்த இடத்துல டேக் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆகணும், எங்கே ஸ்ட்ராங்காக பேசணும், எப்படி இழுத்து பிடிக்கணும், இவ்வளோதான் ஏவரம், அவங்கதான் செலவு பண்ணுவோம், எடுத்தாடு இல்லாட்டி அந்த ஒரு போல்ட்னஸ், அது சில நேரத்தில் தவறாக்கலாம், சில நேரத்தில் சரியாக்கலாம், அந்த ஓவரால் வந்து ரிசல்ட் கொடுக்கும், இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வகையில் அவங்க முடிச்சு சங்கடி குண்டன் சார் தான் சொல்லுவார், சாங் இன்றைக்கி லேட்டாக இல்லை, 6 மணி ஆச்சு, பேக்கப் ஆயிடுச்சு, லைட் போயிடுச்சு சார், நாளைக்கு எடுத்துல ஏன் நைட்டில் எடுக்க மாதிரி, இல்லை சார் டேயில் எடுத்து நைட் எடுத்தால் லாஜிக்காக இருக்காது, ஐயோ சாங்கே லாஜிக் கிடையாது, டே நைட் எடு நைட் அப்படிம்பார். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கடுமையாக செஞ்சு எல்லா படங்களையும் லாபம் சம்பாரித்த ஒரு மாடல் ப்ரொடியூசர் அவர். அந்த மாதிரி நான் சுரேஷ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே நிர்வாக ரீதியாக எல்லாத்தையுமே கடுமையாக பண்ணி ஒரு ரிலீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பி கொடுத்ததாகட்டும், ஒவ்வொரு சீசன்லாம் பிரித்து பிரித்து விற்று எல்லாத்துக்கும் கொடுத்து அதில் எப்படி தான் ஒரே மொத்தமாக கொடுக்காமல் அதில் ஒரு 4 பேர்த்துக்கு பெனிஃபிட் பண்ணி எல்லா பக்கமும் ஒரு துணிச்சலான முடிவுகளை மேற்கொண்டார் வியாபாரத்தில். அதெல்லாம் வந்து ஒன்றும் பயமே படல, ரிலீஸ் அன்னை கூட நாங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் தான் கூட அவர் எல்லாம் பார்த்துடலாம் நான் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு துணிச்சலான நபர். அவருக்கு இந்த வெற்றி நிச்சயமாக பொருந்தும், அதை தொடர்ந்து அவருடைய நிறைய படங்கள் எடுக்கிறதுக்கு அடுத்ததுக்கு ஒரு அது கூட வந்து எல்லோரும் சேர்ந்து சுரேஷ் காமாட்சிக்கு வந்து இன்னும் பல படம் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் ஒரு உற்சாகத்தையும் பணத்தையும் இந்த படம் கொடுத்துருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் பங்கு பெற்ற
இசை சார் ரோல்லாம் வந்து மறக்கவே முடியல. அது வந்து எவ்வளோ பெரிய ரோல், சின்ன ரோல் இல்லை, படம் யோசிச்சா அந்த ஷார்ட் அந்த புல்லட் ஷார்ட் மறந்துட்டு ஒன்று பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க சார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்ததில் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு மைல்ஸ்டோன் பிக்சர் இது. அது விஜயம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தோம். வாட் அ லெஜெண்ட் சார், நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. விஜயசூரியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது மாதிரிலாம் பண்ணோம். அதே மாதிரி ஆடியோ ரிலீஸ் அப்போயே சொன்னேன், இந்த கதையை வந்து எடுத்தவங்களுக்கு ஒரு மூளை வேணும்னா அதை எடிட் பண்ணவங்களுக்கு ரெண்டு மூளை வேணும்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் வந்தது நம்முடைய பிரவீன் 100வது படம். 100வது படம், இன்னும் 1000 படங்கள் நீங்கள் பண்ணணும் பிரவீன். அது வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் ரொம்ப பிரில்லியன்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திர சவான் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படியே சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் அந்த ஒரு எடிட்டோட முழு கெப்பாசிட்டியும் காமிச்சிருக்கார். மிக திறமையான ஒரு எடிட்டர் அவர். அவருடைய முதல் படம் வெங்கட் பிரபு கூட, அவருடைய 100வது படம் வெங்கட் பிரபு கூட, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி திரையுலக வரலாற்றுலேயும் இப்படி நடந்திருக்காது. அந்தளவுக்கு ஒரு சாதனைக்குரிய ஒரு டீம் இது. அதே மாதிரி வந்து இந்த அது சீனை கேட்டால் சீனை பார்த்தா மியூசிக் ஞாபகம், மியூசிக் கேட்டால் சீன் ஞாபகம் அளவுக்கு ஆடியோ ரிலீஸ். இப்போ சொன்னேன் ரீரிகார்டிங்கில் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ராஜா சாரை விட பெஸ்ட் ரீரிகார்டிங் ஒன்று சொல்ல வைக்கணும்னு சொல்லி அன்றைக்கி நான் ஆடியோ ரிலீஸ் இப்போ சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இவன் இன்றைக்கி எல்லாரும் பற்றி பேசுகிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் எவ்வளோ பெரிய படம்ன்றது நீங்கள் அத்தனை பேரும் பேசிட்டாங்க, நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட வந்து இது வந்து 16 அடி பார்த்தது தான். அந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி இவனுக்கு எவ்வளோ வெற்றிகளை பண்ணியிருக்காரு. பட் இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. அந்த மாதிரி இவன் வந்து என்ன சொல்கிறது, மைபாய் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அது. இவன் வந்து 25 வருஷம் ஆச்சுட்டாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு ராஜா சார் கொடுத்தாங்க. அதுக்கு இன்றைக்கும் அந்த மாமனிதரை நினச்சி வணங்கிக்கிறேன். அது மாதிரி வெங்கட்பூரோட அசிஸ்டன்ஸ், அது மாதிரி வந்து அசிஸ்டன்ஸ் அதில் எல்லா டேரக்டருக்கும் அமைகிறது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா எவ்வளோ கஷ்டம், நடுவில் படம் இருக்குது இல்லை, நல்ல படம் சின்ன படம் பெரிய படம் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க கூட. அது என்ன பெனிஃபிட்டு என்ன வருதுன்றதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அந்த படத்தில் வந்த என்னுடைய மூத்தங்கி வாசுகி, இது மாதிரி எல்லாருக்கும் பிஆர்ஓஸ், அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள். கடைசியாக யார் மேலே என்னுடைய வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு பற்றி நான் ஆடியோ ரிலீஸ் அப்போ நான் அதான் சொன்னேன். நான் வெங்கட் பிரபு வந்து படம் பார்த்துட்டு இன்றைக்கி மாநாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பாராட்டலாம். ஆனால் நான் வந்து பாராட்டுறதுன்றது வந்து ஒரு 2000 தெரியுன்றதுனாலே ஒரு சின்ன பையனாக இருந்து பார்த்தேன். அவன் பேசுன தப்பான்னு சொன்னது எனக்கு வந்துருக்கு. அமர் சார் எப்படி டீல் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு அப்பாவை அமர் சார் எப்படி இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறான் அந்த மாதிரி தான் நானும் இதை என்ஜாய் பண்ணுறேன். அப்படி தான் அந்த பெருமையை எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு சின்ன பையனாக, ஒரு சாதாரண ஒரு லண்டனில் படித்து முடிச்சுட்டு வந்த பையனாக இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேஜாக பார்க்குறோம். எவ்வளவு விளையாட திறன்கள் இருந்தாலும் வேலை செய்யும்போது அவனுடைய கவனம் சிதறவே சிதறாது. எல்லாத்துக்கும் விளையாடுறது மட்டும் தான் அவனுடைய வேலை யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரே விஷயத்தை ஒரே இதை ஸ்டேக்கில் முடிக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கள் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவ்வளோ நான் ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன், ஒரு நாள் கோபப்பட்டு பார்த்ததில்லை, ஒரு தவறான வார்த்தை பேசி பார்த்ததில்லை. டெய்ம் சொல்கிறது கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு அசன்டேட்டர் திட்டாத டேரக்டர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. நினைக்கிறது தான் எப்போவுமே வராது. என்ன பண்ணாலும் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களா அவ்வளோதான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது. அது வந்து அது எப்படி அந்த சுபாவம்னு தெரில. அதை அமர் சார் விஜயார் பண்ணுறது கூட அமர்ச்சிட்டே வந்து அப்படி இருப்பார். அது அப்படியே வந்துருச்சு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு இயல்புலேயே வந்து அப்படி ஒரு கிரியேட்டர், அவனுக்குள்ளே வந்து அப்படி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். எல்லாமே மனசு எதையும் பேப்பர் பார்த்து டைரக்ட் பண்ணுற அளவு, பேப்பர் பார்த்து படிக்கிற அளவு கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுற ஒரு அருமையான ஒரு டைரக்டர் அவன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 நாள் பிளான் பண்ணி 68 நாளில் முடிச்சு கொடுத்தான் அந்த படத்தை. அதே மாதிரி சொன்ன பட்ஜெட்டில் படம் முடிஞ்சது. இதெல்லாம் மீறி லாக்டவுன் பிரச்சனை வரும்போது டைரக்டர் வந்து இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகுது, பிரச்சனை வரும்போது 30% சம்பளத்தை விட்டு கொடுத்த ஒரே டைரக்டர் வெங்கட் பிரபு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுத்த வரைக்கும் நான் கேள்வி பண்ணி யாரும் விட்டு கொடுத்தார், விஜயாண்டனை வந்து நடிகராக விட்டு கொடுத்தா, இவர் வந்து டைரக்டராக விட்டு கொடுத்தார். இதை தான் எனக்கு இந்த லாக்டவுன் பீரியட் நான் கேள்விப்பட்டது. வேற யாராவது பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ளெக்சிபிள் டு த கோர். எது சொல்லணும் இல்லை எனக்கு இப்படி தான் முடியும் பண்ணிக்கலாம், இல்லை சுரேஷ் சார் அப்படி ஃபீல் பண்ணுறாரு சரி பண்ணிக்கலாம், ரைட் மாற்றிக்கலாம். இதுதான் வைப்பேன், இப்படி தான் எடுப்பேன், இப்படி தான் நடக்கணும். இந்த சட்டம் போட்ட வரலாறு வாழ அஜித் படம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து சென்னை 22 பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, அந்த ஃப்ளெக்சிபிள் என்பது அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி குறைக்காத ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். சரி சார் அந்த சீனை நம்ம தூக்கினால அந்த சீனை எப்படி இதுக்குள்ளே எடுக்கணும், அதை வந்து மிக சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு வாசு சார், ரவிக்குமார் சார், மணிரத்னம் சார், இவர் கௌதம் எல்லாரும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்னால் ப்ராப்பர் மிக்ஸ் அது வந்து வெங்கட் பிரபு தான். அந்த மாதிரி இன்றைக்கி தெரிஞ்ச மாநாடு கதையை மட்டும் யாராவது முதல்ல ஒரு அடி ஃபுல்லாக கேட்டிருந்தாங்கன்னா ஒருத்தர் கூட அதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க.
அது ஒரு பிளைண்ட் நம்பிக்கை. இது ஏதோ சொல்கிறான், ஏதோ புரியுது அப்படின்னு தான் அந்த விஷயம். எனக்கு கதை சொன்ன சராஜா சொல்லும் போது அப்படி தான் நான் கேட்பேன், நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியல, நீ நல்லா பண்ணு எடுத்துரு, இப்படி தான் எனக்கு சொல்ல தெரியும். அதை வந்து அவ்வளோ ரைட் சென்ஸில் புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அது தப்பான விஷயம். அது அதே மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் அவனோட பிரில்லியன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட கிராஃப் இன்னைக்கு தான் வந்து அந்த வெங்கட் பிரபுவோட, அதை நான் நடுவில் அவர் பெரிய மங்காத்தெல்லாம் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய மீடியா ஹைப் இவ்வளோலாம் இல்லை. சென்னை 2012 இப்போ தான் வந்து எல்லாமே ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியே தெரியுது. அந்த வகையில் வெங்கட் பிரபு வந்து அவனுடைய நான் சொன்னேன், இது நம்ம ஆடியோவில் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் அ பீனிங் தான், இனிமேல் தான் நீ வந்து பெரிய சிகரங்களை தொடப்போகிற, இமயத்தை தொடப்போகிற, அந்த மாதிரி மாபெரும் வெற்றிகளை வெங்கட் பிரபு பெற வேணும். ஏன்னா த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்க செலவு பண்ணவே தெரியாது, அனாவசியமாக யோசிக்க தெரியாது, எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் யோசிக்க தெரியாது, ஒரு ஷார்ட் சேஃப்டி கிடைக்கணும் எடுக்கவே தெரியாது. அந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப வெரி வெரி ரேர். அதில் வந்து இந்த மோஸ்ட் பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வெங்கட் பிரபு தான். அதுக்காக ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறதுக்காகவாது வெங்கட் பிரபு இன்னும் நிறையா ஜெயிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும். அவன் ரொம்ப நல்லா இருக்கணுன்றது பை ஹார்ட் ஒரு அப்பா சாணத்தில் அதை நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.